அனைவருக்கும் நூற்றுக்கிணில் இனிய வணக்கங்கள் சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் பள்ளிகளில் பணிபுரிய நடத்தப்படும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான தேர்வு முறையில் மாற்றங்கள் குறித்த அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இது இதுகுறித்து முழுமையான செய்தி தொகுப்பை தற்போது காண்போம் வாருங்கள் ஒவ்வொரு வருடமும் மத்திய இடைநிலை ஆசிரியர் கல்வி வாரியம் ஆனது நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துகிறது இதில் தேர்ச்சி அடைபவர்களை பணியில் நீடிக்க முடியும் அல்லது பணி வாய்ப்பினை பெற முடியும் வருடம் தோறும் நடத்தப்படும் இந்த தகுதி தேர்வுகள் இந்த வருடமும் நடைபெற இருந்தது ஆனால் கொரோனா வைரஸ் தொற்றின் பரவல் காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இதனால் கடந்த ஆண்டு இந்த தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சி தேர்வு முறைகளில் மாற்றம் கொண்டு வரப்போவதாக அறிவிப்பு து அதன்படி கேள்வித்தால் குறைவான உண்மை அறிவு மற்றும் கருத்தியல் புரிதல் பயன்பாடு சிக்கல் தீர்க்கும் முறை பகுத்தறிவு மற்றும் விமர்சன சிந்தனை ஆகியவற்றை மதிப்பிடுவதற்காக உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சீட்டெட் தேர்வு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த நடத்த உள்ள தேர்வு ஆன்லைன் மூலமாக நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் எனவும் விண்ணப்பதாரர்கள் இலவசமாக தேர்வு மையங்களை தேர்வு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வு செய்ய உள்ள ஆசிரியர்கள் கல்வி உள்ளடக்க அறிவு பள்ளி பாட புத்தகத்தில் பாடத்தின் அறிவு சம்பந்தம் ஆகியவற்றை மதிப்பிடுவதில் கவனம் செலுத்தப்படும் அளவிடக்கூடிய திறன்கள் மாதிரி வரைபடங்கள் மற்றும் மாதிரி கேள்விகளுடன் கூடிய விரிவான மதிப்பீட்டு கட்டமைப்பு சிபிஎஸ்இ மூலம் ஆர்வம் உள்ள விண்ணப்பதாரர்கள் சீடெட் தேர்வுக்கு தயாராக உள்ள உதவியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சீடெட் தேர்வு தேதிகள் ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்கான அட்டவணை தொடர்பான விரிவான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ சீடெட் எக்ஸாமினேஷன் வந்து ஜனவரி மாதம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அதில் எந்த வித மாற்றமும் இல்ல சோ நமக்கு வந்து என்ன அப்படின்னா அதுக்கான அறிவிப்பும் வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு ஸோ மத்திய பள்ளிகளில் மத்திய ஓகே கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சீடெட் முடிச்சிருக்கணும் நான் வந்து சீடெட் வந்து கிளியர் பண்ணேன் பேப்பர் ஒனில் உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா ஸோ சீடெட் எக்ஸாமினேஷன் வந்தது அப்படின்னா மறக்காமல் எழுதி பாருங்கள் அந்த எக்ஸாமினேஷன் வந்து இது வரைக்கும் பென் அண்ட் பேப்பர் எக்ஸாமினேஷன் தான் சரிங்களா ஸோ புக்லெட் கொடுத்ததை தான் வந்து கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு இருந்தாங்க இனி வரும் காலங்களில் ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சீடெட்டில் இதனால் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்தில் கணினி வசதி இருக்கோ அதையும் வந்து தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று வந்து அறிவுறுத்திருக்கிறது அந்தந்த மாநிலங்களுக்கு நன்றி மேலும் தகவல்களுக்கு நூற்று நிவேந்திரங்கள் நன்றி